நம்ம ஊர்ல பவண்ட எவ்வளவு தூரம் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த இடத்தோட பேரு திருக்கோணமலை அப்படின்னு சொன்னாங்க அதே பேர்ல இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க ஹாரோ அப்படிங்கற ஏரியால ட்ரிங்கோ பே அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்கன் கம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்க தமிழ்நாட்டில் இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இன்னொரு டிப்பு அதாவது பிக் பாஸ் லாஸ்லியா இருக்காங்கல்ல அவங்களோட ஊருங்க ஸோ லாஸ்லியா ரசிகர்கள் எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக பாருங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்லியாவை பார்த்த மாதிரி இருக்கும் உள்ள ஏகப்பட்ட டிஷ்ஷு வச்சுருக்காங்க இதில் இவங்க லண்டனில் ஒரு ஸ்பெஷல் டெசர்ட்டுங்க உண்மையிலேயே நான் இப்போ நான் சாப்பிட போகிற டெசர்ட்டு லண்டனில் எங்கேயும் கிடையாதுங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த டெசர்ட்டு இவங்களை அடிச்சுக்க லண்டனில் ஆள் கிடையாது உள்ள வேறு வேறு டிஷ்ஷஸ்லாம் இருக்குது இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை பார்த்து அந்த டிஷ்ஷை இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் வாங்க உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போய் தட்டோடையும் அந்த டேபிளோடையும் உங்களை நான் சந்திக்கிறேன் ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தாச்சு உள்ள ஆம்பியன்ஸை பட்டையை கிளப்பியிருக்காங்க ஃபுல்லாக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இல்லை வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும் இவங்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இந்த மணியெல்லாம் பாருங்கள் இந்த கோயிலில் இருக்கும்ல அது மாதிரிலாம் மணியெல்லாம் வச்சுருக்காங்க புட்டு அவிக்கிறது வச்சுருக்காங்க பாருங்கள் புட்டு குழல் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பெயிண்டிங்குமே செம்மையாக இருக்குது தேங்காய் திருக்கிறத பாருங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது ஸோ ஆன்டிக் பீஸ் மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க இந்த புட்டை விற்கிறது கடையில் நம்ம ஊர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் வச்சுருக்காங்க ஆனால் எதுக்கு ரெண்டு வச்சுருக்காங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த இது ஆடி நம் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதும் இல்லை அதிகபட்சம் இது மட்டும்தான் ஆடுன்னு நினைக்கிறேன் எப்போ வந்தாலும் ஹோட்டலுக்கு வந்தோமா நேராக உட்காந்து சாப்பிட்டோமான்றதெல்லாம் கிடையாதுங்க நேராக கிச்சனுக்கு போயிட வேண்டியது அந்த செஃப்பு எப்படி சமைக்கிறாருன்றதை பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே வர்றோம் ஒரு மூணு சூப்பர் டிஷ்ஷு பண்ணியிருக்காரு அதை தான் நீ கொண்டிருக்கோம் மட்டன் கொத்து செம்ம கெத்தாக இருக்குது நம்ம ஊர் ஷெஃப் பண்ணுது அதாவது நம்ம ஊரில் வந்து கொத்து புரோட்டா நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இவங்க இந்த ஸ்ரீலங்கனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த கொத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்றது தெரில அது போக நம்ம தமிழ்நாட்டில் இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சிக்கன் டெவில் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குங்க சும்மா ரன்ன கலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் சும்மா ரத்த கலரில் இருக்குது ஸோ அது ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது போக சீ ஃபுட் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் கொத்து இது ஒரு சிலர் கொத்து ரொட்டின்னு சொல்லுவாங்க அதை நம்ம சாப்பிட்ருவோம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பூனுன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆகாது நம்ம ஊர் ஸ்டைலு மதுரை ஸ்டைலில் கையில் அடிச்சிட வேண்டிதான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கையில் எடுக்கவே வாயில் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது தெரில உங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கொத்து ரொட்டி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது
நம்ம கொத்து புரோட்டா போட்டு அடிப்பாங்கல்ல, சேம் ஸ்டைலு, மதுரையில் சாப்பிட்ட ஸ்டைல் இருக்கு. காரம் பெருசாக இல்லை. மிச்சப்படி நம்ம ஊரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவியாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ரீலங்கன் ஸ்டைலு கொஞ்சம் செமி கிரேவியுமே தான் வச்சுருக்காங்க. ஆனால் பரோட்டாவுமே செம்ம சாஃப்டாக இருக்குது. முட்டை போட்டிருக்காங்க, பெப்பரு, அருமையாக இருக்குங்க. பெருசாக காரம் தெரில. மட்டன் வெந்த விதமும் செம சாஃப்டாக இருக்குது. நல்ல எலும்பு எதுவும் இல்லாமல் நல்ல சாஃப்டாக இருக்குது மட்டனுமே. நம்ம ஊர் ஆட்டுக்கறியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம கையில் எவ்வளோ எடுத்தாலும் வெயிட்டே இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி அந்த புரோட்டா பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஊரில் நிறையா ஃப்ரோசன் புரோட்டா வச்சுருப்பாங்க. ஆனால் இது சாப்பிடும் போது அப்படியே சர்ன்னு உள்ளே போகுது. அடுத்து நம்ம சிக்கன் டெவிலில் டேஸ்ட் பண்ணிடுவாங்க. பேரை கேட்டாலே சும்மா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அவ்வளோ காரம் இருக்குமா என்னன்றது தெரில. என்ன டெவில் அது இதுன்றாங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிடணுன்னா, ஒரு சிக்கனு, ஒரு பெப்பரு, ஒரு வெங்காயம், இதை மூணையும் குத்தி அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. புளிப்பு, ஒரு மாதிரி இனிப்பு, சோயா சாஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் டெவிலுக்குரிய ரெசிபி வந்து இவங்களே செய்கிற ரெசிபி. ஸோ அது தனியாக இவங்களே வந்து சிக்கன் டெவிலுக்குன்னு ஒரு தனி ரெசிபி செஞ்சு அது தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாஸை தான் ஊற்றுறாரு மாஸ்டரு. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து சிக்கன் டெவிலுமே இதுதான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. சீ ஃபுட் ஃப்ரை வாங்கியிருக்கோங்க. பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு அப்படி அடிக்கணும். ஸோ இதில் வந்து ப்ரான் போட்டிருக்காங்க, கனவா இருக்குது, ஃபிஷ்ஷு கிங் ஃபிஷ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணு சேர்த்து இவங்களோட ஓன் சாஸில் செய்கிறாங்க. அது போக ஃப்ரைட் ஆனியனும் இருக்குது இதில். ஸோ எல்லாமே ஒரே குத்தில் குத்திருக்கேன். ப்ரானும் இருக்குது, கனவா உள்ளே மாட்டியிருக்கு அப்படி, அந்த பக்கம் கிங் ஃபிஷ்ஷு. ஸோ மூணு சேர்ந்து உள்ளே போகுது. அப்படியே கடலுக்குள்ளே குதிச்சு கீழே போய் தரையை தொட்டுட்டு வந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. கனவாவை மட்டும் சாப்பிடுவோம். இப்போ கனவா பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்க அப்படி ஷெஃப்பு. இதெல்லாம் வந்து இந்த ப்ரானு, கனவா, இதெல்லாம் ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஜவ்வு மாதிரி ஆயிரும். இதை கத்தி வச்சு வெட்டினாலுமே அந்த மாதிரி அப்படியே தானாக பிரிஞ்சு வர்ற மாதிரி கரெக்டான பதத்தில் குக் பண்ணி எடுத்துருக்கு அப்படி. இது ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக அவங்க மேரினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக தனித்தனியாக மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட அந்த சாஸ் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. லெமன் ஜூஸோடு இதை சாப்பிடும் போது செம்மையாக இருக்குங்க. இது ஒரு ஸ்டார்ட்ருக்கு. அதாவது இப்போ மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாதவங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் ஸ்பெஷல்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் அவங்க எடுத்து கொடுக்குறது எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு பேர் தெரியாது.
ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இந்த க்ரீம் சோடா செம்ம ஃபேமஸ்ன்றாங்க. இந்த சோடா உண்மையிலேயே அவ்வளோ ஃபேமஸா அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நிறைய இந்த ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்கங்க, எல்லாம் இதெல்லாமே நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கு. ஸோ ஆரஞ்சு பார்லி இருக்குது, அதே மாதிரி இந்த நாக்டோ அப்படின்றது செம ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் கல்லும் இருக்குதுன்னு சொன்னால் அப்படி, இதெல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம கேமராமேன் நம்ம மண்டைக்கு கல் அனுப்பிச்சிருவாங்க, அதனால் இதெல்லாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவோட லயன் பியர் அதுவும் வச்சுருக்காங்க. நம்ம பொதுவாக ஆல்கஹால் நம்ம ப்ரமோட் பண்ணுறதில்ல, அதனால் அதை ஓரத்தில் வச்சுருவோம். ஆனால் ஆல்கஹாலிக் மட்டும்தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மேபி இந்த இது கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இந்த நாக்டோவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நாக்டோ அந்த இது ஜூஸை வாங்கியிருக்கோங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஊர் பவண்டோ மாதிரி இருக்குதுங்க, இது குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லிட்ரலாக நம்ம ஊர் பவண்டோங்க, இது பேரை தான் மாற்றிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பவண்டோ எவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸோ அது மாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த நாக்டோன்றது ஃபேமஸ் போல். இனிமே நம்ம ஊரில் போய் தான் பவண்டோ குடிக்கணும்னு கிடையாது, நேராக அந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவண்டோவும் இருக்குது. இங்கே வயிறு முட்டை வெயிட்டாக சாப்பிட்டாச்சுங்க, நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தடவை தான் நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னா குலோப் ஜாமுனும் கேசரியும் சாப்பிட்றது. இங்கே ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு, அதுவும் இந்த கடையோட ஃபேமஸான ஒரு டெசர்ட் ஒன்று வச்சுருக்காங்கங்க. ஆப்பத்தில் ரெண்டு வகை, அதில் டெசர்ட் ஆப்பம், இது ரெண்டும் செம ஃபேமஸுங்க. ஸோ இந்த சைஸ் பாருங்கள் ஆப்பத்தை, குக்கீஸ் அண்ட் மில்க் அப்படின்ற ஒரு ஆப்பமும், அடுத்து மில்க் அண்ட் ஜாகிரி அப்படின்னு ஒரு ஆப்பங்க. வாசம் அப்படியே மூக்கை தொலைக்குது. ஃபஸ்ட்டு அந்த மில்க் அண்ட் ஜாகிரியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம லைட்டாக இருக்குது. நம்ம எவ்வளவு தான் பாஷான ஹோட்டலுக்கு போனாலும் இந்த ஃபோக்கு நைஃபு இதை வச்சுலாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாதுங்க. இப்படி மடித்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கும் தூக்குறதுக்கும். அந்த ரோல்லாம் சாப்பிடுவாங்கல்ல அது மாதிரி, என்ன டேஸ்ட்டு அப்பா, ரன இளமா இருக்குங்க. அதோட சாஃப்ட்னஸும் அந்த உள்ளே போட்டிருக்க அந்த தேங்காய் பால் இந்த ஜாகிரி தூவி விட்டு ரன இளமா இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு ஒன்று நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, நம்பர் டூவே தரமாக இருக்குங்க. ஒரு நாலு சாப்பிடுவேன் நான் அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஸோ இப்போ இருக்கிறது குக்கி அண்ட் மில்க். ஸோ சாக்லேட் குக்கியும் மில்க்கும் போட்டு பண்ணியிருக்காங்க. இதையும் அதே மாதிரி உருட்டி தான் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் பார்த்தா மனசுக்குள்ளே ஒரு விதமான சந்தோஷம் ஒன்று வரும். சப்போஸ் அதே மாதிரி சந்தோஷம் உங்களுக்கும் வரும், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அதை உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் பார்க்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சிரிப்பு சந்தோஷம் சேர்ந்து சேர்ந்து வரும். அது சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நான் இதை சாப்பிட்றேன். இந்த கடையோட பெஸ்ட்டு செல்லர் டெசர்ட்டில் இது தான் சொல்கிறாங்க. முக்கியமாக என்னைய மாதிரி சின்ன பசங்க இந்த கடைக்கு வந்தால் இதை தவறாமல் சாப்பிட்டு போவாங்களாங்க. எப்படி கரெக்டாக நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு வந்த ஃபீல் அப்படியே இருக்குங்க. இந்த ஆப்பத்துக்கும் உள்ள இந்த தேங்காய் பால், இந்த குக்கீஸு, அதுவும் சாக்லேட் குக்கீஸு சாப்பிட்டா, இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சாப்பிடல, இது தான் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட, இங்கே உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க. இன்னைக்கு தேதிக்கு May 17th வரைக்கும் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை அதோட கட் ஆகலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ ஆஃபர்ஸ் வந்து ஒரு சில நேரம் 30% இருக்கும், 40% இருக்கும், 10% இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்கள். மட்டும் இல்லைங்க, இவங்க ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. 3 miles வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. 20 pounds நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போஸ் ஹேரோலையோ இல்லை அதுக்கு பக்கத்துலையோ இருக்கிறீங்க அப்படின்னா
ட்ரின்கோ பே காக்டெயில் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். செம்ம கட்டு கட்டியாச்சு. உங்களை வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.